வணக்கம் ப்ரோஸ். இப்போ நம்ம பென்கியூவோட மோபியஸ் 3210U கேமிங் மட்டர் பார்க்க போறோம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பேக் லைட், தி ஃப்ரண்ட், இங்கயா இது பொங்கி இதுதான் நம்மளுடைய மோபிஸோடைய EX, அதாவது BenQ Mobiuz EX3210U கேமிங் மாட்டர் நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப நாள் மாதிரியே வந்துருச்சு. பட் இந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் நமக்கு அமையா அமையா சோ இந்த மாதிரி பண்ண போறோம். முதல்ல உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். நிறைய அரையோக இருந்தது வந்துருக்கு. நம்ம ஓபன் நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்ததுனால பெட்டி அறிவகம் இருக்கும். பட் உள்ள இருக்கிறது புதுசு தான். ஒரு பிரீமியம் ஸ்டாண்டே எடுத்து வச்சுக்கலாம். ஆ இந்த ஸ்டாண்டே தான். ஓ இது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டைல உங்களுக்கு தெரியும். அப்புறம் பவர் கேபிள்ஸ், ஒரு அடாப்டர் உள்ள இருக்கு. இது என்னது ஆன்லைன் வாரண்டி கார்டு. கண்டிப்பா இது பல வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வச்சிருப்பாங்க நீங்க. அது அப்படியே ஓரம் அவங்க கொடுத்துருங்க. அப்புறம் இப்ப இந்த BenQ Mobiuz மானிட்டர் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட்ல போட்டு எப்படி செக் பண்றதுன்னு பாக்கலாம். ஸ்டாண்டர்ட் சொல்லிக்கலாம். ரெண்டு ஸ்டாண்டர் இருக்கு. இதாயிருது. இந்த ஸ்டாண்ட்ல என்ன ஒரு நல்லதுன்னா நான் வந்து இப்ப எனக்கு இந்த சைடு வேணும்னா இந்த சைடு திருப்பிக்கிறேன். நான் இந்த சைடு இறங்க வேண்டாம். அப்ப நான் இந்த சைடு திருப்பிக்கிறேன். சரி ரெண்டு பேருக்கு வேணா கொஞ்சம் கீழா இறங்கணும். ரைட் கம்மியா இருக்கானா? நீங்க அந்த சைடு பிடிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, இந்த மாதிரி இறக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இல்ல வேணாம் அப்படின்னு சொன்னா இப்ப புடிக்கலாம், மேலாவத்திக்கலாம். அதாவது நம்ம கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை வந்து எப்படி வேணா மாத்தி வச்சுக்கலாம். சோ அதுதான் வந்து இதோட இதுல கொடுத்துருக்காங்க. ப்ரோ இந்த மானிட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 4K மானிட்டர். சோ இதோட ஸ்கிரீன் சைஸ் பாத்தீங்கன்னா 31.5 inches வருது. அதனால இந்த மானிட்டர் வந்து 1 MS MPRT. அதனால கேமிங்ல வந்து 144 Hz வருது. சோ MPRT என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இதோட மூவிங் பிக்சர்ஸ் உடைய அந்த ரெஸ்பான்ஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கும். சோ 1 MS தான் சொல்றாங்க. சோ அது ஒரு நல்ல விஷயம். அதனால பாத்தீங்கன்னா இதுல 98% P3 IPS பேனல் இருக்கு. சோ நீங்க எந்த ஆங்கிள்ல நீங்க பாத்தீங்கனாலும் உங்களுக்கு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்பீக்கர் பார்த்தலாமா? ஓகே. ப்ரோ இதுல இன்பில்ட்டாவே இந்த மானிட்டர்ல 2.1 ஸ்பீக்கர் இருக்கு. இந்த காலத்துக்குலாம் கேமிங்க்கு பாத்தீங்கன்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸ்டர்னல் போனும் டிவி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து இது ஹெட்போன் எல்லாம் போட்டுட்டு பண்ணணும் அவசியம் இல்ல. ப்ரோ இதுல போர்ட்ஸ் எல்லாம் என்ன நம்ம பார்த்தோம்னா, சோ இதுல பாத்தீங்கன்னா டைப் ஏ யூஎஸ்பி போர்ட் இருக்கு. அப்புறம் ரெண்டு HDMI 2.1 போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு டைப் பி யூஎஸ்பி போர்ட் இருக்கு. டிஸ்ப்ளே போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்போன் ஜாக் இருக்கு. இப்போ நாம வந்து இத ஆன் பண்ணி பார்த்தோம்னா, சோ இது கலர் எப்படி செட்டப் பண்றது, ஒவ்வொரு கேமுக்கு ஏத்த மாதிரி எப்படி பண்றதெல்லாம் இப்போ நாம பார்த்தோம். ப்ரோ இப்போ நாம PS5 ஓட சோ மானிட்டர் வந்து கனெக்ட் பண்ண போறோம். அது வெறும் காலி குட்டி தான். அது வெறும் காலி குட்டி தான். லைட் எரியுதுங்க பின்னாடி. ஆமா பிளிங்க் பிளிங்க் ஆகுது. போயிக்கலாம். சோ நம்ம வேணும்னா நம்ம டக்கு வந்துட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்ணி உடனே வர வைக்கலாம். அடுத்து உள்ள தான் திருச்சியா பாக்கலாம். வந்துருச்சு வந்துருச்சு தலைவர். ஆக்சுவலா இதுல நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா
நமக்கு உங்களுடைய டிஸ்பிளேயோட இந்த பிரைட்னஸ் பாருங்க. ஆக்சுவலா இப்ப நாங்க இவ்வளவு லைட் போட்டிருக்கோம், சோ இதுல இது எப்படி இருக்குங்கிற ஃபியூச்சரையும் நீங்க பாருங்க. ஏன்னா வந்து பிரைட்டா அடிக்கும் போது இப்ப நம்ம மொபைல் போனே நம்ம எடுத்துட்டு போறோம், சோ சூரியன்ல பார்க்கும் போது அது பாத்தீங்கன்னா எவ்வளவு இது இருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, எவ்வளவு தெளிவா தெரியுது அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து இவங்க பிரைட்னஸ்ல எப்படி இருக்கு சினிமா டிஸ்பிளே, சோ எஃப்பிஎஸ் கேம் தகுந்த மாதிரி இருக்கு, ஆர்பிஜி தகுந்த மாதிரி, ரேசிங் கேம்ஸ் தகுந்த மாதிரி இருக்கு. இப்போ இதுலயே உங்களுக்கு வந்து கலர் வேணும்னா இந்த ரைட் சைடு அப்படியே அழுத்தி பிரைட்னஸ் ஏத்தி பிரைட்னஸ் நீங்க செட் பண்ணி வச்சு வச்சிட்டீங்கன்னா இப்போ 100% இருக்கு. இல்ல எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க அதை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், கான்ட்ராஸ்ட் ஷார்ப்னஸ் எல்லாத்தையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வாட்டி செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேம் போடும் நீங்க ஒரே கிளிக்ல இந்த கிளாரிட்டிக்கு நீங்க வர வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும் அவசியமே நமக்கு இல்ல. அப்புறம் அது இல்லாம மானிட்டரோட பேக் லைட் உங்களுக்கு எந்த கேமுக்கு எந்த மாதிரி வைப் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்திக்கலாம். பிடிச்ச கலர்ஸ் வச்சுக்கலாம் ப்ரோ, அந்த அந்த டைம் கேத்த மாதிரி கருப்பு கலர் வைக்கலாமான்னு சொல்லி கேட்காதீங்க, வைக்காமலே இருக்கலாம். கலர்ஸ்னா உங்களுக்கு ஒரு கலர்ஸ் ஆரஞ்சு வைங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு கலர்ல நமக்கு பேக் லைட் இருக்கு. இந்த மோபிஸ் EX3210U மாடலில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDRI. ஸோ HDRI சப்போர்ட் இதில் இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்ம விளையாட கேம்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்க்குற மூவிஸாக இருக்கட்டும், அந்த கலர்லாம் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா டீட்டெயில்ஸ்லாம் நல்லா துல்லியமாக காட்டும். மோபிஸ் கலர் ஷட்டில் அப்படின்னா என்னன்னா BenQ மாடலில் இருக்க ஒரு யூனிக்கான ஃபியூச்சர். நம்மளோட மானிட்டரில் இருக்கிற சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு ஒரு பெட்டர் விஷுவலை கொடுக்கும். BenQ அஃபிஷியல் வெப்சைட்லேயே நிறைய கேம்ஸ்க்கான ப்ரீசெட்ஸும் இருக்கு, அதை டைரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ணி அப்ளைவும் பண்ணிக்கலாம். நம்மளோட கஸ்டம் ப்ரீசெட்ஸையும் கிரியேட் பண்ணி சேவும் பண்ணிக்கலாம். குயிக் OSD அண்ட் சினரியோ மேப்பிங். குயிக் OSDனா நம்ம ஆல்ரெடி கலர் செட்டில் சேவ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஈஸியாக குயிக்காக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் சினாரியோ மேப்பிங் வந்து நம்ம கன்சோல் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பர்சனலைஸ்டு பண்ண கேம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சேஞ்ச் ஆகிக்கும். நம்ம ப்ரீசெட் பண்ணி வச்சிருந்த HDRI கலர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அப்போ தான் கலர் வைப்ரன்ஸ் மோடு வருது. ஸோ கலர் வைப்ரன்ஸ் மோடில் பார்த்தீங்கன்னா 20 லெவல்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 15 மோட்ஸ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இதில் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் சில கேம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில ஏரியா ரொம்ப டார்க்காக இருக்கும், ஒரு சில இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஒரு சில இடம் வந்து ஓவர் சேச்சுரேட்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த லைட் டியூனர் ஆப்ஷன் பயன்படுத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா -10 வந்து +10 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் டீட்டெயில்ஸ் குறையாமல் உங்களால் விளையாட முடியும். இந்த மாநிலத்திலே இன்பில்டா 2.1 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, உண்மையாலுமே ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். 5 விதமான மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எஃபிஎஸ் மோடு, இது நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி வளர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிமிஸ் எந்த அரசிலிருந்து வராங்க, அவங்களோட ஃபுட் செப்ஸ் எங்கிருந்து வருது, அதெல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டன் கிரியா தெரியும். அடுத்து வந்து ஆர்பிஜி மோட், இது வந்து ரேசிங்காக யூஸ் பண்ணுறது, அந்த பைக் ஓட்டுறத சவுண்டோ இல்லை கார் வர சவுண்டோ நல்லா பூமாவே இருக்கும். அடுத்து வந்து எஸ்பிஜி மோட், இது வந்து ஃபிஃபா அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எல்லாத்துக்குமே அந்த அனௌன்சரோட இதுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும், உண்மையிலே நல்லா இருக்கு. அதுக்கடுத்து சினிமா, இது வந்து வெப் சீரீஸ் மூவிஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஆப்டா இருக்கும். ஃபைனலா இருக்கிறது தான் பாப்கார்ன் லைவ், இது லைவ் கான்சர்ட் மியூசிக்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். ப்ரோ இந்த நாய்ஸ் கேன்சல் மைக் இதில் ஒன்று வச்சிருக்கேன், உண்மையாகவே சூப்பராக இருக்கு ப்ரோ. ஏன்னா நாங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் போய் அந்த மைக் கன்வெர்ட் பண்ணி பேசுறதுக்கு கொஞ்சம் சலுப்பாக இருக்கும். ஸோ இதில் மைக்கே கன்வெர்ட் பண்ணாமல் நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோங்கிறத பாருங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரில் இந்த நாய்ஸ் கேன்சலிங் இம்பில்ட் மைக்கை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைக் ஆனில் இருக்கு. ஸோ க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா மைக் ஆனில் இருக்கு. இப்போ நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் எங்கள் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதா? கரெக்டாக ப்ரோ, கிளியராக கேட்குது. செல்வா உங்களுக்கு வெளியே போனோம் இருக்கு.
நினைக்கிறேன் எல்லாத்தையும் கவர் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இது அமேசானில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80,000 ருபீஸ் வருது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதோட பிரைட்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி எல்லா ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்குது. இப்போ ஒரு இருட்டான இடத்துல பார்க்கும்போது இந்த இது சூப்பராக இருக்குது. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் எல்லாமே சும்மா போட்டு பார்த்தோம், எல்லாமே யூடியூப் வீடியோ மட்டும் எல்லாமே பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. பட் சில இடத்துல இந்த வெளிச்செல்லாம் போட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு இது பண்ணும்போது அப்போ ஒரு நார்மல் டியூப் லைட்லாம் போட்டுருக்கும் போது ஒரு சில இடங்கள்ல எனக்கு இது கொஞ்சம் இன்னும் பிரைட்னஸ் நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமே தோணுச்சு. நன்றி, பாய்.